பைக்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்த யாரோ ரெண்டு தடி பசங்கப்பா என்னை ஏமாத்தி பேக பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்கப்பா. அழாதீங்க. அழாம எப்படி தம்பி நான் இருக்க முடியும்? எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு வீடு தான்ப்பா. அந்த வீட்டை வித்து வாங்கின காச மொத்தமா பறிச்சுட்டு போயிட்டாங்களே படுபாவி பசங்க. கவலைப்படாதீங்க, அந்த பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தினமும் அந்த கணபதி கோயில பூஜை பண்றவங்கள அந்த விநாயகர் கைவிட மாட்டாரு. ராம், என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த கணேசன் கண்டிப்பா உங்க பணத்தை மீட்டு தருவாரு. கணேஷா, என்ன கணேஷா, உங்களை நம்பிதான நான் வாக்கு கொடுத்தேன், இப்படி மாயமா மறைஞ்சிட்டீங்களே. என்னாச்சு ராம், என்ன யோசிக்கிற? நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம். அந்த பணத்தை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி? எங்க அப்பா இந்த சிட்டியையே ஆட்டி வைக்கிற ஏசிபி. அவரு நினைச்சா சொடக்கு போடுற நேரத்துல அந்த திருடங்களை புடிச்சிருவாரு. அவருக்கு இதெல்லாம் சின்ன விஷயம். இல்ல பூஜா, நீ ஒன்னும் பேசாத. ஐயா, உங்ககிட்ட போன் இருக்கா? ஹலோ, ஏசிபி மனோகர் ஏர். அப்பா. என்னது, அப்பாவா? அப்பா, நான் பூஜா பேசுறேன். பூஜா சொல்லுமா, என்ன திடீர்னு ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ற? இல்லப்பா, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? அப்ப ஒன்னு பண்ணு பூஜா, அங்க இருந்து எஸ்கேப் ஆகி உடனே வீட்டுக்கு வந்துருமா? அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் முதல்ல பொறுமையா கேளுங்கப்பா. சரி சொல்லு சொல்லு. அப்பா, நம்ம கணபதி கோவில் பூசாரியோட பணம் காணாம போயிடுச்சு. எடுத்திருந்தா கொடுத்துருமா? ரொம்ப தப்புமா. உனக்கு செலவுக்கு காசு வேணும்னா அப்பா நான் தரேம்மா. அப்பா, அவர் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரும்போது ரோட்ல யாரோ பைக்ல வந்த ரெண்டு பேர் பறிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி பணத்தை திருடிட்டு போயிருக்காங்கம்மா. அந்த திருடனால தான் இருக்கணும். அது அவ்வளவுதான், மறந்துற சொல்லு. என்னப்பா சொல்றீங்க, ஏதாவது பண்ணுங்கப்பா. ஏதாவது பண்ணணுமா? நான் வேணா போனை வச்சிருவா. அப்பா, பின்ன ஏன் பணத்தை இன்னும் என்னால திரும்ப வாங்க முடியல? இதுல அவர் பணத்தை எப்படியுமா திரும்பி வாங்கி தர முடியும்? ஆமா, நீ இப்ப அவர் கூடயா இருக்க? ஆமாப்பா, அவர் கூட தான் நாங்க இருக்கோம். நீ முதல்ல இந்த போனை அந்த பூசாரி கிட்ட கொடு. சரிப்பா. அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. குடும்பம் சார். போச்சா பணம்? போச்சா? யோ, பணத்தை பத்திரமா வச்சுக்கணும்யா, இல்லனா இப்படித்தான் புலம்ப வேண்டியது இருக்கும். சார், என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னையா? பணத்தை காணோம்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு சின்ன பசங்க கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்க? ஓம் பணம் கிடைச்ச மாதிரி தான் சார். சார், நான் உங்களை தான் சார் மலை போல நம்பி இருக்கேன். என்னையா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? என் மொத்த சொத்து அந்த பணம் தான் சார். ஐயோ, அந்த பணம் கிடைக்கலன்னா நான் குடும்பத்தோட செத்து போறதை தவிர வேற வழியே இல்லை சார். எப்படியாவது அந்த பணத்தை எனக்கு மீட்டு கொடுத்துருக்க சார். யோ, அப்படியெல்லாம் உடனே ஆக்சிடென்ட் எடுக்க முடியாதுயா. எந்த ஏரியாவில் திருட்டு போச்சோ நேரம் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஒருவேளை அவங்க ஆக்சன் எடுக்கலனா, இல்ல அவங்க ஆக்சன்ல உனக்கு திருப்தி இல்லனா என்கிட்ட வா. அதை விட்டுட்டு நேரடியா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. யோ, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கியா? நான் வேணும்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இமிடியேட்டா ஆக்சன் எடுக்க சொல்றேன். சரிங்க சார். முதல்ல இந்த போனை என் பொண்ணுகிட்ட குடியா.
மாமாவா? யாரா நீ? அங்கிள், நான் பூஜாவோட ஃப்ரெண்டு ராம் பேசுறேன். இவனா? ஐயோ, இவ ரொம்ப டேஞ்சர் பையனாச்சு. சொல்லுப்பா. அங்கிள், உங்ககிட்ட தான் திருடங்களோட லிஸ்ட் இருக்குமே, அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. ஏய், விட்டா எனக்கு போலீஸ் ட்ரைனிங் கொடுப்ப போல இருக்கு. இங்க பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்ககிட்ட வெட்டியா பேச எனக்கு நேரம் கிடையாது. அங்கிள், அங்கிள் போட. அங்கிள், அப்பப்பா, நல்ல வேலை இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். நாம பிரச்சனையை விட்டு ஒதுங்கி இருந்தா பிரச்சனை நம்மளை தேடி வருதப்பா. முதல்ல பூஜாவை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கட் பண்ண பார்க்கணும். வெரி டேஞ்சரஸ் பாய். இப்போ என்ன பண்றது? எனக்கு அப்பவே தெரியும் இப்படி தான் நடக்கும்னு. வேற என்ன பண்றது? வேற போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். பகவானே, என்னை ஏன் பா இப்படி சோதிக்கிறே? உங்க பணம் கண்டிப்பா கிடைக்கும். விக்னேஸ்வரா, பகவானே, விக்னேஸ்வரா, நான் என்ன பாவம் பண்ணேன்? சதா சர்வ காலமும் நீயே கதின்னு இருந்தேனே, அது பாவமா? உன்னை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருந்தேனே, அது பாவமா? சொல்ல விடாயகா, என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? ஏன் எனக்கு மட்டும் சோதனை மேல சோதனை வரணும்? எனக்கு இருந்த ஒரே சொத்து என் வீடுதான். அந்த வீட்டை வித்து வந்த பணத்தை அநியாயமா இப்படி பறிச்சிட்டியே கணேசா, நான் இனி என்ன பண்ணுவேன்? குடும்பத்தோட சாக வேண்டியதானா? அதுதான் உன் விருப்பமா? அப்படியே நடக்கட்டும். என்னங்க ஐயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒண்ணும் ஆகாது. அந்த பணம் உங்க பணம், உங்களை விட்டு எங்கேயும் போகாது, உங்க கைக்கு திரும்ப வந்து சேரும். இது அந்த கணபதி மேல ஆணை. எப்படிப்பா, எப்படி நடக்கும்? அந்த பிள்ளையாரே நடத்தி வைப்பாரு, அவரால் மட்டும்தான் அது முடியும். நல்லவங்க கஷ்டப்படுறத அவரால் பொறுத்துக்கவே முடியாது. கண்டிப்பா அந்த கணேசன் உங்க கண்ணீரை துடைப்பாரு. அந்த தும்பிக்கையானே கதின்னு இருந்த எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. என் நம்பிக்கை எல்லாம் அடியோட தகர்ந்து போச்சு. என் ஒரே பொருளோட வாழ்க்கை பாழா போச்சு, பாழா போச்சு. என்னப்பா பாக்குற? என் ஒரே பொண்ணு அக்ஷயாவோட கண் பார்வை திடீர்னு பறி போயிடுச்சு. அதை சரி செஞ்சு என் பொண்ணுக்கு மறுபடியும் பார்வை வரணும்னா லட்சக்கணக்கில் பணம் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகத்தான் என்னோட ஒரே வீட்டை வித்து பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு எடுத்துக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டலான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சேப்பா. இனி நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு என் பொண்டாட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு என் பணம் கிடைச்சாதா நான் வீட்டுக்கு போவேன். இல்லனா இல்லனா இந்த கோயிலையே உயிரை விட்டுருவேன். பகவானே, ஹஹ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 ஹ
பூஜா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வரேன். பவானி விடாயக்கா, காப்பாத்துப்பா. கணேஷா, 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 ஏன் கணேஷா நீங்க அந்த ஐயரை இப்படி சோதிக்கிறீங்க? உங்களை விட்டா அவருக்கு வேற யார் இருக்கா? ஏன் கணேஷா இப்படி கண்டு காணாம வந்துட்டீங்க? ஏன் அவரை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறீங்க? சொல்லுங்க கணேஷா, சொல்லுங்க, ஏன் வரமாட்டேங்கிறீங்க? கணேஷா, 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 ராம், உங்களை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஏன் புள்ளையரப்பா? பாவம் அந்த ஏழை புரோகிதனே நடு ரோட்ல தனியா தவிக்கி விட்டு மறைஞ்சிட்டீங்க. தனியா இல்லையே, கூடதான் எல்லாருமே இருந்தீங்களே. எங்களால என்ன பண்ண முடியும் கணேஷா? ஏன் ஒருத்தனாலேயே முடியும், அஞ்சு பேர் சேர்ந்தா முடியாதா? என்ன சொல்றீங்க கணேஷா? என் பக்தனுடைய அழுக்குரல் கேட்ட அடுத்தனுடையே நாங்க வந்துட்டேன். உடனே நீயும் உன் நண்பர்களும் அங்க வந்ததுனால நீங்க என் பக்தனுக்கு உதவுவீங்கன்னு கிளம்பி வந்துட்டேன். எங்க கணேஷா? பூஜாவோட பேச்ச கேட்டு அவ அப்பா போலீஸா இருக்காரு, ஏசிபி அங்கிள் கிட்ட பேசணும். அவரு ஆளை விடுங்கன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. அதான் நான் உங்ககிட்டயே சரணடைஞ்சிட்டேன். நீங்க தான் கணேஷா, அந்த பணத்தை திருப்பி வாங்கி தரணும். அவ்வளவுதானே? அந்த பணத்தை எப்படி அந்த ரவுடிங்க எடுத்துட்டு போனாங்களோ அதை விட வேகமா அவங்களே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அவர் காலடியில வைப்பாங்க. எப்போ? எப்படி கணேஷா? இப்பவே, அதுவும் உன்னால. கணேஷா, என்னாலயா? ஆமா ராம், உன்னாலதான். நீதான கதாநாயகன். டேய் பாத்தியாடா, எல்லாம் புது நோட்டு, 1000 ரூபாய் கட்டு. புது நோட்டோட மனமே வேறடா. அதுவும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்காம திருடி சம்பாதிச்சா அதோட மனமே தனிடா. நம்ம என்னக்கிட்ட கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருக்கோம், அடிச்சு சம்பாதிக்கிறோம் நம்மளோட பொழைப்ப. சரி சரி, பணத்தை பங்கு போட்டுக்கலாமா? டேய், உனக்கு 75, எனக்கு 75, மீதி 50 நமக்காக வெளியில காவல் இருக்கான சொரிமுத்து அவனுக்கு. சரிடா. நீ எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும் மச்சி. ஆமா, நம்மளை எவனும் கண்டுபிடிச்சிட மாட்டாளே. டேய், போலியா ஒரு நம்பர் பிளேட்டும் பிளாக் ஹெல்மெட்டும் இருக்கிற வரைக்கும் சாச்சாத் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதரா. என்னடா நீ இதுக்கெல்லாம் போய் பாய்ந்துகிட்ட? ராம், கணேஷா, நீ போய் அந்த பணத்தை கேட்டு வாங்கிக்கிட்டு வா. நான் கேட்டா அவனுங்க கொடுப்பானுங்களா கணேஷா? கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க.
போ. ஏய் பொடியா, யாரா நீ? பணம் வேணும். பணம் வேணுமா? டொனேஷனா பிச்சையா? நியாயமா திரும்ப கிடைக்க வேண்டிய பணம். ஏய் நில்றா, சொல்லிட்டே இருக்க கேட்காம போற. ஏய் நில்றா, நில்றான்னு சொல்றல. டேய் முத்தே, யாரா இவன்? ஏதோ ஸ்கூல் பையனா. ஸ்கூல் பையனா? என்னடா ராஜா, என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா இல்ல ஐஸ்கிரீம் வேணுமா? பணம் வேணும். டேய் சின்ன பையல, எங்களுக்கு வாங்கி தாண்டா பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்ல. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இருமச்சி, அவ ஏதோ சொல்ல வரான். அது என்னதான் கேள? என்ன வேணும் ராஜா? அந்த கோவில் பூசாரி கிட்ட இருந்து திருடின பணம் மரியாதையா கொடுங்க. என்ன காமெடி பண்றியா? பணம் தரலனா என்னடா பண்ணுவ? நான் எதுவும் பண்ண மாட்டேன். எல்லாம் விநாயகர் பார்த்து போறேன். எந்த விநாயகன்டா? தல மங்காத்தா விநாயகனா? இல்ல, சாட்சாத் விநாயகர் தான். டேய் இவன் என்னடா உளறான்? புதுசா நம்ம ஏரியாவுக்கு விநாயகன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்திருக்காங்க. இல்ல மச்சி, இவன் ஏதோ கலாய்க்கிறான். இவன் கைய கால உடைச்சா தான் சரியா வருவான். டேய் சின்ன பையன் பாக்குறான், ஒழுங்கா அடி வாங்காம ஓடிடு. இல்ல, பணம் வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். டேய் அடி வாங்கணுமா உனக்கு? டேய் அங்க யாரா பாக்குற? டேய் முத்து, அங்க யாரா இருக்கா? யாரும் இல்லையே. சொன்ன கேட்க மாட்டேன். நீ செத்தடா. காப்பாத்துங்க.